Hey guys, welcome back. இது உங்க ட்ரிக்கி ட்ரியோ, நான் உங்க கோகுல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வெற்றிமாறன் சாருக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வெற்றிமாறன் சார். அவர் மொத்தமாகவே 5 படம் தான் எடுத்திருக்காரு. அந்த 5 படத்துல எக்கச்சக்கமான சாதனை பண்ணியிருக்காரு, எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்காரு. அதெல்லாம் என்னன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 5 படம் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஓகே, இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்ப்போம். இவர் கடலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 பிறந்திருக்காரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ப்ரொடியூசர் டைரக்டர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. படிப்படியாக வந்திருக்காரு. ஒரு சாதாரண மனுஷன்லேருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருக்கார் நம்ம வெற்றிமாறன் சார். இவருக்கு தனுஷுக்கு ஒரு டெட்லி காம்போ அப்படின்னு சொல்லலாம். இவர் 5 படம் எடுத்திருக்காரு, 5 தனுஷ் இருக்காங்க. ஒரு படத்தில் மட்டும் தனுஷ் வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்னே சொல்லலாம் நம்ம. இவங்க வந்து எந்த வருஷத்துலேருந்து ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 இவங்க வந்து டைரக்டர்னு இருந்தாங்க. ஆனால் இவங்க 2007 முன்னாடியிலேருந்தே இவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. சும்மா குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு இண்டஸ்ட்ரியில் தான் இருந்திருக்காங்க. இவரோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஆர்த்தி. இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது. இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து ஒரு வெட்டினரி சயின்டிஸ்ட், அதேமாதிரி இவங்க அம்மா வந்து ஒரு நாவலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. 2007 இவர் ஃபஸ்ட்டு படம் வெளில வருது, பொல்லாதவன். அது ரொம்ப கஷ்டப்பட்டால் 2017 படமே இவங்க எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து அதே காம்போவில் 2011 வராங்க, ஆடுகளம் அப்படிங்கிற படத்தில். இதுவும் பயங்கர ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து 2013 உதயம் அப்படிங்கிற படம் எடுக்கிறாங்க. டேரக்டர் கிடையாது, ப்ரொடியூசராக வராரு. இதான் அவரோட ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரான படம். அதேமாரி நான் ராஜாவாக போகிறேன் அப்படிங்கிற படத்துலேயும் இவர் தான் ப்ரொடியூசராக இருக்கார். அடுத்து 2014 பொறியாளன் அப்படிங்கிற படத்தில் ப்ரொடியூசராக இருக்கார். 2015 பார்த்தீங்கன்னா காக்கா முட்டை, அதுலேயும் ஒரு ப்ரொடியூசராக இருக்கார். அதே அவர் பார்த்தீங்கன்னா டேரக்டர்னா டேரக்டராக மட்டும் போகாமல் ப்ரொடியூசராகவும் நல்லாவே வளர்ந்துட்டு வராரு இவர். 2016 விசாரணை அப்படிங்கிற படம் இருக்கிறாரு, அதில் இவர் தான் டேரக்டரும் இவர் தான் ப்ரொடியூசரும் சொல்லலாம் நம்ம. அதே 2014 அதே தனுஷோட கொடி அப்படிங்கிற படத்தில் இவர் ப்ரொடியூசராக போகிறாரு. 2017 லென்ஸுங்கிற படத்துக்கு இவர் தான் ப்ரொடியூசராக இருக்கார். 2018 அண்ணனுக்கு ஜெய் அப்படிங்கிற படத்தில் ப்ரொடியூசராக போகிறாரு. அதே 2018 மிகப்பெரிய படம் வடச்சென்னை அப்படிங்கிற படத்துக்கு வருது. அதே பொதுவாக வெற்றிமாறன் சாரோட படம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ராவாக தான் இருக்கும், பல பேட் வேர்ட்ஸும் இருக்கும். ஏ படமாக வந்தாலும் பரவாயில்ல, செம்ம டூப்பர் ஹிட்டு கொடுக்குது இந்த படம். அதேமாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா அதே காம்போ 2019 அசுரங்கிற மிகப்பெரிய படத்தோடு வருது, அதுவும் செம்ம ஹிட்டு தருது. அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா மிக மிக அவசரம் அந்த படத்துக்கு வெற்றிமாறன் சார் தான் ப்ரொடியூசராக உள்ளே போகிறாரு. இது வரைக்கும் 2019 வரைக்கும் இதுதான் அவரோட படம். அடுத்து வந்து வாடி வாசல் அப்படின்னு நம்ம சூர்யா சார் வச்சு பண்ணுறாரு, அதுவும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட்டாக தான் மாறும். அதே இன்றைக்கி ஒரு பர்த்டே அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுக்கல, ரொம்ப நாளாகவே வெற்றிமாறன் பற்றி பேசணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிருந்தேன். இன்றைக்கி அது சான்ஸ் வந்திருக்கு அவர் பர்த்டேவும் கூட, அதனால் இன்றைக்கே பேசிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டேன். ஒரு மிகப்பெரிய லெஜண்டே நம்ம சொல்லலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2002 காதல் வைரஸ் அப்படின்னு படம் வந்திருக்கு, அந்த படத்தை வெற்றி சார் வந்து நடிச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் வேணும்னா அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள், சூப்பராக நடிச்சிருப்பார் அது. அவர் சூப்பராக நடிச்சிருப்பார். ஹாப்பி பர்த்டே வெற்றிமாறன் சார். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான டேரக்டர். உங்களோட பயணம் இன்னும் நிறையா தொடரணும். அதேமாதிரி நம்ம சார் சூர்யா சார் வச்சு நீங்கள் வாடி வாசல் செய்கிறீங்க, நல்ல வர வாழ்த்துக்கள் சார். அவ்வளோதான் கைஸ், இதான் கைஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு இதேமாரி இன்னும் நீங்கள் சினி பற்றி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுமாரி வீடியோ போடுறேன், தனி பிளேலிஸ்ட் அமைச்சு உங்களுக்கு போடுறேன். தட்ஸ் எ வீடியோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கீழே இருக்க சவப்பு டப்பா அமுக்கிடுங்க. அதேமாரி இங்கே ஒரு கை மாரி பட்டன் இருக்கும், அதே அமுக்கிடுங்க. சென்று வருகிறேன் மக்களே, பாய். ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே ஒரு மணி ஒன்று இருக்கும், மணியை அமுக்கி விட்டுருங்க. உடனே ஒலிக்காது, நான் எப்போ வீடியோ போடுறேன் அந்த மணியை ஒலிக்கும். நீங்க அங்கிருந்து நம்ம வீடியோ பாத்துக்கலாம். I got broads in Atlanta, just to lean the family, credit cards and scams.